நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சந்தனகட்ட வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வாங்கி படித்த ISIS பயங்கரவாதிகள் செம மூளையோடு செம டெக்னிக்கலோட வாங்கி படிச்சிருக்காங்க. அந்த செய்தி என்னன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ரெண்டாவது செய்தி பாத்தீங்கன்னா, கல்வானில் வீர மரணம் அடைந்த நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு 20 பேருக்கும் நினைவு மண்டபம் கட்ட போறாங்க. சரியான இடமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்று நான் பாக்குறேங்க. அற்புதமான ஒரு செயல் தான் நினைக்கிறேன் நான். இது நம்ம ராணுவர்களை ஆனர் பண்றது நம்முடைய கடமை. ஆனா அது சரியான இடமா தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அப்படிதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எங்க என்று பார்க்கலாம். மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடல் டனலை திறந்து வைத்து அனல் பறக்க பேசிய மோடி செம்ம கிழி கிழித்திருக்கின்றார். இதற்கு முன்பாக இந்தியாவை ஆண்ட ஆட்சியாளர்களை எந்த விதத்துல எதை முன்னிறுத்தி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த அடல் டனலை பாத்தீங்கன்னா, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் திறந்து வைக்க போறாரு. பைனான்ஸ் இணை மினிஸ்டர் தான் வந்து கலந்துக்க போறாரு, அனுராக் தாக்கூர். அதை தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு திறந்து வச்சுட்டு சும ஓட விட்டுருக்காரு காங்கிரஸ் கட்சியை. நியாயமான பல கேள்விலாம் கேட்டிருக்காரு. அது என்ன என்று பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, சவேரியா ஏவுகணையானது சோதனை வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த ஏவுகணை சீனாவுக்கு எதிராக எப்படி பயன்படும் என்றும், இது சரியான நேரத்துல தான் இந்த மாதிரி சோதனை செய்திருக்காங்களா என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்முடைய ராணுவ படை தளபதி நர்வானே பாத்தீங்கன்னா மியான்மர் பயணமாக போறாரு, ஏன் என்று பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நடந்த செய்திகள், சற்று முன் நான் பார்த்த செய்திகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. அண்ணன் தம்பி உறவுகள் தான் நாம எல்லோரும். அதனால உரிமையுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதனால சில பேருக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எட்டிக்காயா கசக்குது போல இருக்குது போல. அதனால கமெண்ட்ஸ்ல கண்டபடி பேசுறாங்க. அவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் சொல்ற மாதிரி நான் கருத்துலயே ஏத்துக்கிறதே கிடையாது, மண்டையில ஏத்துக்கிறதே கிடையாது. நான் பாட்டும் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். முதல் செய்தியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வான் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த நம்ம நாட்டுக்காக 20 ராணுவ வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா நினைவு மண்டபம் கட்டப்போகுது நம்முடைய இந்திய அரசு. சரியான இடமா தேர்ந்தெடுக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, லடாக்கில் இருக்கின்ற தெபக் ஓல்டிலே பாத்தீங்கன்னா நினைவு மண்டபம் அமைய போகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்று நான் சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா, கல்வானில் தாக்குதல் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர், நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், விமானப்படை தளபதி, ராணுவ தளபதி, முப்படை தளபதி என்று வரிசையாக போய் நம்ம ராணுவ நம்முடைய ராணுவ வீரர்களை சந்தித்து அவங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவங்களுக்கு தகுந்தவற்றை எல்லாம் செய்தாங்க, மனதளவில் ஊக்கம் கொடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீன ராணுவ வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியான ஒரு அழுத்தம், அதுவும் இல்ல உளவியல் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இப்ப இந்திய ராணுவ வீரர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது என்பது, அதுவும் லடாக்கில் உயரமான இடத்துல கட்டுவது என்பது சீன ராணுவ வீரர்களுடைய கண்ணிலையும் கண்டிப்பா படுண்டா சாமி. அப்படி இருக்கும்போது சீன ராணுவ வீரர்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் கண்டிப்பா ஏற்படும். அதுவும் அந்த நினைவு மண்டபத்துல யாரெல்லாம் இறந்தார்கள், எத்தனை பேர் பங்கெடுத்தார்கள், எத்தனை பேர் காயம்பட்டது, ஃபுல் ஹிஸ்டரியும் பாத்தீங்கன்னா அந்த மணிமண்டபத்துல வைக்க போறாங்க. அதுவும் இல்லாம இந்த ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் இல்லையா, அவருடைய சிலையும் அங்க நிறுவ போறாங்க. ஒரு அற்புதமான ஒரு மணிமண்டபமா இருக்க போகுது. இந்த நம்ம நாட்டுக்காக எல்லையில உயிர் நீத்த அந்த 20 ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவது இந்தியாவில் இருக்கின்ற 137 கோடி பேருடைய கடமை. நமக்காக தான் எல்லையில் இருக்கிறாங்க இல்லையா. அதனால ஆனா சீன ராணுவ வீரர்கள் என்ன நினைப்பாங்க, செத்து போனா நாயை போல மதிக்கிற நாடு சீனா, சரியான கணக்க கூட சொல்றது கிடையாது என்ற மிகப்பெரிய ஒரு விடயம் சீனாக்குள்ள வந்து ஓடிச்சு இந்தியாவை பார்த்து கத்துங்கியா என்று சமூக வலைத்தளத்துல சீனாவில பயங்கர ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியா ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான் லடாக்கிலேயே நினைவு மண்டபம் அமைத்திருப்பது. ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடல் டனலை திறந்து வைத்து அனல் பறக்க பேசிய மோடி செம்ம கட்டு காட்டியிருக்காரு. இந்த அடல் டனல் திறந்து வைத்தார் இல்லையா, இது ராணுவத்துக்கு மட்டும் இல்லாமல் அங்கிருக்கின்ற மக்களுக்கு அருமையாக பயன்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் மிச்சமாகும், அதனால 4 அல்லது 5 மணி நேரம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா 46 கிலோமீட்டர் என்பது பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல போயிடலாமே அப்படின்னு நினைக்கும் போது, லடாக் போன்ற மலைப்பிரதேசத்துல சுத்தி 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 போகின்ற போது 46 கிலோமீட்டர் போறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். இந்த டனலை கட்டி முடித்ததன் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த 46 கிலோமீட்டர் வந்து மிச்சமாகும், அதனால 5 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகும். இது ராணுவத்துக்கும் பயன்படும், அந்த மக்களுக்கும் பயன்படும். அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த லடாக் மணாலி சாலை பாத்தீங்கன்னா மூடிடுவாங்க. இந்த டனலை திறந்ததுனால பனிகாலத்திலும் இதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்ப அனல் பறக்க பேசினார் இல்லையா, அந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த டனலை கட்டி முடிக்கல அப்படின்ற கோபத்துல பேசியிருக்காரு. வாஜ்பாய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2002 இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காருங்க.
அதுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இது நம்ம நாட்டு பாதுகாப்பு விஷயத்துல முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு ஒரு டனல். அதனால இந்த 10 வருஷத்துல வெறுமனே 1300 மீட்டர் மட்டுமே இவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு வந்த மோடி அரசாங்கம் பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளில் இந்த டனலை முழுமையாக 9.2 கிலோமீட்டர் அளவுக்கு கட்டி முடிச்சிருக்குது 10,000 அடி உயரத்துல. நாட்டு பாதுகாப்பு விஷயத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் எங்கேயோ சமரசம் செய்து கொண்டது. லடாக்ல இருந்து தெபக் ஓல்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா வான் பாதுகாப்பு ரோந்து போயிட்டு இருந்தாங்களே, அதை யார கேட்டு நிறுத்தினாங்க? அதுவும் இல்லாம காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா லடாக் எல்லையில ஏன் கட்டுமானங்களை உருவாக்கவே இல்லை, யாருக்கு எங்கே இவங்க வந்து விலை போனார்கள் என்று செம்ம கேள்வி கேட்டிருக்கின்றார். என்னங்க 10 வருஷமா இருந்து வெறும் 1300 மீட்டர் தான் வந்து இந்த டனலை கட்ட முடியுமா என்று செம்ம கேள்வி கேட்டிருக்கின்றார். அதனால இப்ப அடுத்த செய்தியா இருக்கின்ற சவேரா ஏவுகணை சோதனை வெற்றிக்கு போகலாம். இந்த சோதனை வெற்றி அடைந்திருக்கிறது. ஒரிசா மாநிலம் பாலசூர் பக்கத்துல இந்த சோதனையை செய்திருக்கிறாங்க. இந்த சவேரியா ஏவுகணை பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் தாங்கி சரியான இலக்கை சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. சிறிய அளவான அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். இதனால 800 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அற்புதமான ஒன்று. இது டிஆர்டிஓனுடைய மீண்டும் ஒரு மாபெரும் ஒரு சாதனை தான். வெளிநாட்டு தொழில்நுட்பமும் கிடையாது, வெளிநாட்டு ஸ்பேரும் கிடையாது, முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு. அதனால மிகப்பெரிய ஒரு சாதனை தான். கல்வான்ல பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் வரிசையாக ஏவுகணை சோதனை என்பது இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமா இருக்கும், சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த சவேரியா ஏவுகணையில அணு ஆயுதம் பயன்படுத்துவதன் காரணமாக எல்லையில கொண்டு போய் நம்ம வச்சோம்னா சீனாக்காரன் இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்த போதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா இலக்கை இன்னைக்கு சரியா தாக்கி அழித்திருக்கிறது. அணு ஆயுதம் கொண்டு நம்ம தாக்கியிருக்கோம். இப்படி சிறிய அளவிலான அணு ஆயுதத்தை பயன்படுத்தி சீனா மீது தாக்கணும்னா தாக்குகின்ற ஏவுகணை என்பது சின்னதுதான், ஆனா சேதாரம் என்பது மிக பெருசா இருக்கும். அதனால இந்த ஒரு ஏவுகணையே போதும் சீனாவுக்கு எதிராக என்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என்னங்க சீன யுத்த இந்தியா சீன யுத்தத்துல அணு ஆயுதமா முதல் பயன்படுத்த போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அணு ஆயுதம் என்பது நேரடி தாக்குதலுக்காக இருக்காது, கண்டிப்பாக இந்த ஏவுகணைக்குள்ளாக அதுவும் இடம்பெற்று இருக்கும். தெரியாம எல்லாமே ராஜதந்திரம் தாங்க, வெளியில சொல்றது ஒன்னா இருக்கும், அங்க செய்யறது ஒன்னா இருக்கும். அதனால எல்லாவற்றையும் ஆராய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதுக்கு அடுத்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராணுவ படை தளபதி பாத்தீங்கன்னா மியான்மர் போறாருங்க. நவம்பர் மாசத்துல மியான்மர்ல எலெக்ஷன் நடக்குது. கொரோனாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மியான்மர்ல எலெக்ஷன் நடக்குது. அதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு ராணுவ தளபதி வேற ஒரு நாட்டில் நடக்கின்ற எலெக்ஷனுக்காக போய் ஆய்வு நடத்துவது என்பது இதுதான் முதல் முறையானது என்று சொல்லியிருக்காங்க. ஏங்கடினா கொரோனாக்கு பிந்திய நிலையும் அதற்கு பிறகு மியான்மர்ல ரோஹிங்கியா முஸ்லீம் மற்றும் ராணுவத்திடையே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து எப்படி எலெக்ஷனை அமைதியா நடத்துவது என்பதற்காக நம்முடைய ராணுவ படை தளபதி நர்வேணவும் போயிருக்காங்க. அதை தொடர்ந்துதான் இப்போ வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வாங்கி படித்த ISIS பயங்கரவாதிகள் எதற்காக வாங்கி படித்தாங்க முழுசா வீடியோ பாருங்களா தெரியும். அதாவது இந்த ISIS பயங்கரவாதிகளுக்கு என்ன பேருன்னு கேட்டா இந்தியாவில் கல் இந்து என்று பெயர். இவங்க இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா ஆளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. மும்பை, கல்கத்தா, டெல்லி, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் என்று எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா இளைஞர்களை மூளை சலவை செய்து இவங்க அந்த இளைஞர்களை பிடித்து இங்கிருந்து சிரியா மற்றும் ஈராக்குக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து போர் பயிற்சி செய்து அங்கிருந்து பாத்தீங்கன்னா இவங்களை இங்க கொண்டு வராங்க. இங்க கொண்டு வந்து மீண்டும் பாத்தீங்கன்னா பயிற்சிக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்புறாங்க இந்த ஹல் இந்தியா பயங்கரவாத குழு. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தீவிரவாதி போல வந்து வெளியில நடமாட மாட்டாங்க, அப்பப்ப போய் தீவிரவாத தாக்குதல் எல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய இலக்கு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட மக்களாக இணைந்தே இருப்பாங்க இவங்க. இவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தணும், யாரையெல்லாம் கொலை செய்யணும், நம்ம ஏற்கத்தக்க இவங்கெல்லாம் தடையா இருக்காங்க என்று அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹல் இந்து என்ற அமைப்புல இந்த தாக்குதல் நடத்துவதற்கென்றே சில வீரர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா பல 100 பேருக்கு மேலாக இந்த மாதிரி ஹல் இந்தியன் அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்காங்களாம். கர்நாடகாவில் பெங்களூர்ல கைது செய்யப்பட்ட மெகபூப் பாஷா அவர்கள் பாத்தீங்கன்னா என்னையிடம் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கின்ற காடுகளை கைப்பற்றுவது.
அந்த காட்டுல பாத்தீங்கன்னா சிவசமுத்திரம் இருக்கு இல்லையா கர்நாடகாவில, அந்த காட்டுல மிகப்பெரிய டென்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு தென்னிந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா பட்டாசு கடையிலையும் போயிட்டு பட்டாசை வாங்கின்னு வந்து அதில் இருக்கிற மருந்தை வைத்து வெடிகுண்டு செய்வதும், அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கையெறி குண்டுகள் செய்வதும், துப்பாக்கி தோட்டாக்கள் செய்வதும், துப்பாக்கி செய்வதும் வேலையாகத்தான் இவங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முழு முழு பணம் எங்கிருந்து வந்து சேர்ந்திருக்குன்னா சிரியா மற்றும் ஈராக் மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வந்து சேர்ந்திருக்கிறது. அதாவது ஈராக் சிரியா போய் பயிற்சி எடுத்தது போதாது என்று பாகிஸ்தானுக்கும் 10 நாளைக்கு பயிற்சி எடுக்க அனுப்பி அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வாங்கி படிப்பாங்களாம். எதுக்கு காட்டுல நம்ம எப்படி சர்வேயர் பண்றது, போலீஸ்காரங்க கண்ணுல இருந்து மாட்டாம எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல பயங்கரவாதத்தை வளர்ப்பது என்று ஒவ்வொரு முறையும் இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் கிட்டத்தட்ட வீரப்பனை போலீஸால பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு போலீஸ்க்கு டிமிட் கொடுத்தான். அதனால இந்த ISIS பயங்கரவாதிகள் பாத்தீங்கன்னா இந்த வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காங்க. இவனுடைய எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவை தனி நாடாக பிரிப்பது என்பதுதான் இவனுடைய முதற்கண் நோக்கமா இருந்திருக்கு. அதுதான் முதல் முதலாக தென்னிந்திய காடுகளை கைப்பற்றி விட்டு அதற்கு பிறகு நம்முடைய திட்டத்துக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்வது என்று இவங்க திட்டமிட்டு இருக்காங்க. என்ஐஏ அதிகாரிகள் கடலூர்ல காஜா மொய்தீன் என்ற ஒருவரை பிடிக்கின்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்களே என்ற ஒரு விஷயமே தெரியாது. அதற்கு பிறகு காஜா மொய்தீன் தான் சொன்னாரு, இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, அதிகமான பேர் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கேரளா மற்றும் தமிழக காடுகளில் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளுடைய ஸ்லீப்பர் செல்லு என்று சொல்லலாம். சாதாரண மக்களாக நம்ம பக்கத்துல கூட இருப்பாங்க தகவலை திரட்டுவதற்காக. இவங்க எப்பேற்பட்ட திட்டத்தை போட்டிருக்காங்க பார், போலீஸ்காரனிடம் தப்பிப்பதற்காக சந்தனக்கட்டை வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கானுங்க. ஐயோ சாமி, இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்குதுன்னு பாருங்க. இதுல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று கேட்டால், இவ்வளவு பெரிய ரகசிய திட்டம் தீட்டி இத்தனை நாளும் காடுகளிலே அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு யாரோ ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறான் என்பது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் தமிழ்நாட்டுலதான் இருப்பான், இல்ல கேரளாவிலதான் இருப்பான், வேற எங்கேயுமே இருப்பது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்லதான் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் பாத்தீங்கன்னா போராட்ட வீரர்கள் என்றும், மக்களுடைய மக்களுக்காக போராடுகின்ற களப்பணியாளர்கள் என்றும், அதற்கு பிறகு வந்து ஜனநாயகவாதிகள் என்றும், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன பேர் இருக்குது, போராளிகள் என்றும், அதாவது தர்மம், அதாவது மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற போராளிகள் என்றும் பெயர்லயே தமிழ்நாட்டில் கேரளாவிலயும் தான் இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறாங்க. சரித்துறையில் இன்னும் நல்ல விடியாவை சந்திக்கலாம். நன்றி.